சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2021 எண் வந்து 5ஆம் எண், 2+0+2+1 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. உங்களுக்கு லைஃப் சேவியராக இருக்கக்கூடிய நம்பரே 5 தான். இது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் லாங்குக்குமே இந்த 5 தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எண். அது அந்த எண்ணிலே இந்த ஆண்டு பிறக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. எண்களின் வரிசைகள்லேயே இந்த வருஷம் வந்து 5ஆம் எண் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு இணையான ஒரு இன்னொரு ஒரு எண் வந்து அனுகூலங்களை பெறப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பிறந்த தேதிகள் தான், 8, 17, 26. ஸோ இந்த ஆண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சியாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் இருந்த சிரமங்கள் அப்படிங்கிறது மறையும். புதிதான ஒரு வேலைக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு நட்பின் மூலமாக இதனால் வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்துட்டு இடையில வந்து அந்த கான்டாக்ட் கட் ஆகியிருந்திருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முந்தின கான்டாக்டாக இருக்கலாம், அவர்கள் வந்து மறுபடியும் உங்க கூட நீங்கள் பேசி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சான்ஸை வந்து கொடுப்பாரு. இது வந்து எல்லா எண்களுக்கும் பொருந்தாது, ஒரு சில எண்களுக்கு இது பொருந்தும். உங்களுக்குமே இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து இடம் விட்டு இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல வசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இந்த இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பாக கூட அது அமையலாம். அப்படி அமைஞ்சிச்சுன்னா தயங்காதீங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அது வந்து வெற்றிகளை தரும். குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்திருந்திருக்கும். அதுவும் சென்ற ஆண்டு வந்து அது நிறைய சிரமங்களையும் உண்டு பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா சென்ற ஆண்டினுடைய நம்பர் அப்படி 4ஆம் எண் ராகுவின் ஆதிக்கம் அது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அதுலேருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கு. இது அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுது, அடுத்தடுத்த வருஷமும். அதனால இது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது இதனால் வரைக்கும் இருந்த சிரமங்களை தோல்விகளை நினைச்சு சோர்ந்து போயிடாம நீங்க இப்போ போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் வந்து நீங்க ஜெயிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை புத்துணர்ச்சியோட முன்னெடுங்க. நிச்சயம் வந்து வெற்றி வாய்ப்புகளை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கான மதிப்பு உயரக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். இவ்வளோ நாள் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் அட அப்படிங்கிற அளவுக்கு நிமிந்து பார்ப்பாங்க உங்களை. அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை அதிகம் கொண்டு வந்து தரக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு பலன்களை அள்ளித்தரக்கூடிய மாதங்களாக ஒரு சில மாதங்கள் இருக்கும். அது என்னென்ன மாதங்கள்னு சொல்கிறேன். மார்ச், ஏப்ரல், அப்புறம் வந்து செப்டம்பர், டிசம்பர், இந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அந்தந்த இப்போ நான் சொன்ன மாதங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இப்போ நான் சொன்ன மாதங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கவனமாக கேட்டுவாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு இயற்கையாகவே பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொன்னால்,
1 10 19, அதன் பிறகு 5 14 23. இந்த தேதிகளில் உங்களுக்கான ஒரு முக்கிய விஷயங்கள், யாராச்சும் ஒரு நபரை போய் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அல்லது ஒரு இன்டர்வியூ போக வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த தேதிகளில் அதை அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய, உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துங்க. அது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் ப்ளூ கலர், நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் கூட உங்களுக்கு நன்றாக பொருந்தும். உங்களுக்கு வாழ்க்கையில் உதவக்கூடிய மனிதர்கள்னு ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் வந்து சம்மந்தப்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே எப்போதுமே வந்து உயர்வுகள்ங்கிறது கிடைக்கும். அவங்க வந்து நம்பகத்தன்மை வாய்ந்த மனிதர்களாகவும் உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்படுவாங்க. ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ஸ்னு சொல்லுவோம். 1 10 19 28 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு வந்து எப்போதுமே நல்ல ஒரு கைடன்ஸும் ஒரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே போல் 4 13 22 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், வெளிநபர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருக்கும் இந்த தேதிக்குள்ளார தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன தேதிகளுக்குள்ளார தான் அமைஞ்சிருக்கும். அவங்களாலேயும் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். அதன் பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 8 17 26 தேதிகளில் பிறந்தவங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய சம்மந்தப்படுவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 17 26 தேதிகளில் பிறந்தவங்க உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸில் மட்டும் பார்ட்னராக வந்துடாத மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. மெட்டலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இரும்பு தான் நன்றாக பொருந்தும். ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குங்க. ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தரமான நீலக்கல், சுத்தமாக இருக்கணும், தோஷம் இல்லாத ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இந்திர நீலம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீலக்கல் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அனுகூலங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் தவறான ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துட்டு சிரமப்படுவாங்க. 8 மீனிற்கு வந்து அது வந்து அப்படி தான் அமையும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பீங்க. அது என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வாகனங்களுக்கான, உங்களுக்கு இரும்பு பொருந்தும்னு சொன்னேன் இல்லையா, வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், அப்படி இல்லைனா வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விடுவது, இயந்திரங்கள் அதை வந்து வாங்கி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சம்மந்தப்படக்கூடிய இயந்திரங்களை வந்து லாரியெல்லாம் சொல்லலாம், அது போன்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் குட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யலாம். அது சார்ந்த படிப்பு கூட நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி லைனில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய இதை அமைச்சுக்கலாம். பிரிண்டிங் சார்ந்த தொழிலும் உங்களுக்கு பொருந்தும். பிரிண்டிங் பப்ளிஷிங் சார்ந்த, ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அச்சு இயந்திரங்கள் தான் சம்மந்தப்படும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அது நன்றாகவே பொருந்தும். இப்போ உங்களுடைய பவர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தேதியிலேயே இருக்கக்கூடிய உதாரண புருஷர்கள், ஒரு உதாரண மனிதர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேதிகளில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை தெரசாவை சொல்லலாம், மதர் தெரசா. அவங்களால இந்த உலகமே தலைச்சிச்சுங்கிற அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆசிரமத்தை வந்து ஆரம்பித்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து அதை வந்து இந்த உலகத்தை வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதராக அவங்க வாழ்ந்து சென்றாங்க. அவர்கள் வந்து 8 மீன் ஆதிக்கம் கொண்டவரே. இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதின் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும்.
எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிருக்கும், உங்களுடைய பெயர் எண்ணிருக்கும், எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.